ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழன் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நாய் மாதிரி பேய் மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் சோறு தண்ணி இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு வீடியோஸ் நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆறு மாதம் ஜல்லிக்கட்டு வீடியோஸ் எடுக்க போகிறது வர்றது. ஆறு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு அது மூலமாக சம்பாரித்து என்னோடய குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிட்டு வரப்புற ஆறு மாதத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா வெயில் மழை எதையும் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து என் குடும்பத்தையும் நான் அந்த வீடியோ எடுக்க வர செலவையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா என் மனசு ரொம்ப நோகிற அளவு ரொம்ப வருத்தப்படுற அளவு சில பேர் பண்ணிட்டாங்க. என்னோடய சேனல்லையும் வந்துட்டு பாதிக்கிற அளவு சில நண்பர்கள் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவை எடுத்து அவங்க சேனலில் புதுசாக எடிட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. இது என்னப்பா இருக்குது, நீங்கள் எடுத்து போடுற வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டாங்க, இதில் என்னப்பா இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற வீடியோவில் எடுத்து அவங்க ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோவை ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோவையும் சரி யூடியூப்பில் போடுற வீடியோவும் சரி அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இன்னொரு வீடியோ போட்டிருங்க. அப்படி இவங்க போடுறதுனால என்ன எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ரைட் அப்படிங்கிற ஒரு இடத்துல எனக்கு காட்டி கொடுத்துறோம். ஆனால் இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்தே ஒரு மெயில் போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து நீங்கள் தான் தமிழன் ட்ரெண்டிங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் இதே காப்பி பண்ணி இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டிருக்காங்க. யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அங்கீகாரத்தை பறிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் ஒவ்வொன்றும் இருக்குது. நானும் சில நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி இது மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பீங்க அதை டெலிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நான் ஈஸியாக வந்துட்டு அவங்களுக்கு காப்பி ரைட்டோ இல்லை காப்பி ரைட் ஸ்டே கொடுத்தோ அவங்க சேனலில் முடக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்க சேனலில் இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு அந்த சேனலை உருவாக்கியிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க சேனலில் உருவாக்கியிருப்பாங்க. அதில் போயிட்டு நம்ம கை வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சில பேருக்கு காப்பி ரைட் நான் கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரைக்காக மாறி போயிடுது. எனக்கு பயமாக இருக்குது. ஒருத்தருக்கு மெசேஜ் போயிடுச்சு, நான் காப்பி ரைட் கொடுத்ததுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக்காக மாறி அவங்களுக்கு போயிடுச்சு. அது எனக்கு ஒரு நாள் தூக்கமே சரியாக வரல. நம்ம போய் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கினதுக்கு தடையாக நிற்கிறோமே அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க ஆனால் அந்த வீடியோஸ் வந்துட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் பொழுது இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, எனக்கு கால் பண்ணி பேசுகிறதில்ல. நானும் மறுபடியும் சொல்கிறேன், ஆறு மாதம் சோறு தண்ணி இல்லாமல் நாய் பேய் மாதிரி அலைஞ்சு அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். அதுக்கு எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணுறேன், யாருக்கிட்டே நான் எதையும் எதிர்பார்க்காமல் நான் அந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆறு மாதத்துக்காக இப்போ வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாரித்து சேமித்து வச்சு வந்துட்டுருக்கேன். தயவு செஞ்சு மறுபடியும் என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸை யாரும் எடுத்து இனிமேல் போடாதீங்க. முன்னாடியெல்லாம் தன்னோட மாடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போடுறது நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல, ஓகே, ரைட்டு. ஆனால் மொத்தமாக எடுத்து இது என்னோடய படைப்பு தான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க எடுத்து போடும்பொழுது அது வேறு மாதிரி இருக்குது. நான் உங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கவே உங்களுக்கு உறுத்தம் அதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. நன்றி.